வணக்க நேயர்களே, இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி வாட்டர் ஹீட்டர் கழட்டணும் அப்படிங்கிற எபிசோட் ஒன்று பார்த்தீங்க. இது எபிசோட் டூவு. இந்த வாட்டர் ஹீட்டரை கழட்டி நாம் வந்து நம்ம கண்ணு வச்சுருக்கோம், வாட்டர் சர்வீஸ் பண்ணுற கண்ணு. அந்த கண்ணில் இதில் ஒவ்வொரு ஸ்பேரை எப்படி கழுவி நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இருக்கப்போகுது. நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நேயர்களே. வாங்க இப்போ எப்படி வாட்டர் சர்வீஸ், அதாவது வாட்டர் சர்வீஸ் கண்ணில் நம்ம வந்து ஸ்பேர் இந்த வாட்டர் ஹீட்டர் 15 லிட்டர் ஸ்டோரேஜ் ஹீட்டரை விகாடு கம்பெனி இது எப்படி கழட்டணும் முதல் வீடியோ பார்த்தா, இந்த வீடியோவில் வந்து எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் சர்வீஸ் கண் இருக்குது. நம்ம அந்த சர்வீஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து தனியாக வெளியெடுத்துடலாம். ஹீட்டிங் காயில் வந்து வெளியெடுத்துட்டு நம்ம ஒவ்வொன்றா பிளேடில் சுரண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி அடிக்கிறோம். இந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மிஷின். இதில் வந்து நம்ம பார்த்து தான் அப்படின்றவொன்று இல்லைன்னா இந்த தகரத்தை, அதாவது இந்த பிளாஸ்டிக்கை உடைக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அது கரெக்டாக நம்ம சர்வீஸ் பண்ணுற கண்ணை வச்சு கரெக்டாக பண்ணணும். நீங்கள் பண்ணுற மாரி இருந்தால் கரெக்டாக வச்சு பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர், சோப் பவுடர் அல்லது லிக்யூட் நீங்கள் ஏதாவது போட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷால் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து காய வச்சு பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ்ஸு உங்களுக்கு முழுசாக இந்த வீடியோ. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் கண்ணுனால ஒரே ப்ரெஷரில் வந்து எல்லாமே க்ளீன் ஆயிரும். தண்ணி மேக்ஸிமம் வந்து க்ளீன் ஆயிரும். உள்ளேயும் நம்ம வந்து எல்லாமே பூரா ஒரு தடவை சோப் பவுடர் போட்டு க்ளீன் வாஷ் ப்ரெஷ்ஷால் வாஷ் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அழுகு இருக்கும். அந்த ஃப்ரெஷ் போட்டோம்னா கரெக்டாக க்ளீன் ஆயிரும். பாருங்கள் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயில் இருக்கிறதுல அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே பாருங்கள் ஒட்டியிருக்கும், உப்பு மீறி படிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு பிளேடு அல்லது ஏதாவது பட்டையாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அது பார்த்து தான் பண்ணணும். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். கையில் வந்து ஏறிடும். அதை வந்து நம்ம பார்த்து தான் க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ உப்பு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வாட்டர் ஹீட்டரை வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன் டைம் நினச்சி ஃபுல்லாக நல்லா இருந்தாலும் கழட்டி இதுமாரி ஏதாவது உப்பு நிறையா இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு காயில் எல்லா லைஃப் வரும், பாடி எல்லாமே அது வாட்டர் ஹீட்டர் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து லைஃப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து சர்வீஸை வந்து பண்ணி முடிச்சு போகிறோம். அந்த பைப்புக்குள்ளெல்லாம் ஏதாவது உப்பு நிறையா கட்டியிருக்குமா அப்படின்னு வந்து தண்ணி உள்ளே விட்டு பார்க்க போகிறோம். பார்த்துட்டோம் நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த மேல் பாடி, இன்னர் பாடி வந்து காயில் ஃபிட் பண்ணுற பாடி வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த காயில் வந்து லைட்டாக இருக்கிறத லைட்டாக அந்த உப்பெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து க்ளீன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உப்பு தான் கட்டியிருக்கு. இதில் இப்போ காயில் நல்லாவே இருக்குது செக் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நம்ம பழைய காயிலே போட்டுக்கலாம். நல்லாவே இருக்குது. நம்ம மீட்டரில் வச்சு செக் பண்ணுறதுக்கு அதனால் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஓ பாருங்கள் மிஷின் எவ்வளோ ப்ரெஷர் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இதுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இருந்துன்னா லைட்டாக ஒரு பிளேடு எடுத்து லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து க்ளீன் ஆயிரும் இந்த உப்பு. ஓகே இப்போ வந்து எல்லாமே ஸ்பேர் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மற்றும் கண்டினியூ பண்ணுங்க. இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். என்ன நேயர்களே, நம்மளுடைய சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேயர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நேயர்களே. பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய். அஸ்தல் தமிழ்லிருந்து உங்கள் சுப்பிரமணி. ஓகே நேயர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய்.